அதை வச்சு விளையாடிட்டு இருக்க. அதெல்லாம் போகில, பழைய துணியை கொளுத்தும் போது தூக்கி போட்டு கொளுத்தினோம், தாளை வலிக்குதுல்ல. பழைய துணியை கொளுத்துறதா? ஏன் பழைய துணி கொளுத்துறது இல்லையா? ஏற்கனவே ஓசோன் லேயர்ல ஓட்டு விழுதுன்னு நாங்க எல்லாம் கொளுத்துறத விட்டாச்சு. நாங்க பழசெல்லாம் இல்லாத உங்களுக்கு கொடுத்துட்டோம். நல்ல வேலைதான். ஆஹா, அதெல்லாம் விடு. என் ட்ரெஸ் அப்படி இருக்கு. அடடா, இந்த பொங்கலுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் செமையா இருக்கு. சரி, எனக்கு தனி போட்டு வை. அந்த கருப்பு கலர் கவர்ல என் ட்ரெஸ் இருக்கும், அதையும் எடுத்து வை. நான் குளிச்சுட்டு மார்க்கெட் வர போயிட்டு பீரோக்கு பக்கத்துல கருப்பு கவரா? புது துணியா அது? பழச நினைச்சு நேத்த இல்லாத உங்களுக்கு கொடுத்துட்டேன். பழைய துணின்னு எடுத்து கொடுத்துட்டியா? ஏய், அது என் பொங்கல் துணி. ஓ நோ. சரி, ஏதோ ஒன்று இருக்கு, அதை போட்டுக்கோ. இருந்தாலும் ஹாப்பி பொங்கல். பொங்கல். ஓ, ஹாப்பி பொங்கலா? போடவில்லைன்னு இருக்கு. அடடே, கோலம்லாம் நல்லா போட்டிருக்காங்களே. வீட்டுல யாரும் இல்லையா? ஐயம்மா, கரும்பு பானை எல்லாத்தையும் வீட்டுக்கே வந்து விக்கிறாங்கம்மா. இதுக்கு போய் சும்மா அப்பா அனுப்பிக்கிட்டு. பானை கரும்பு விக்கிறவனா? ஏய், நான் தான் உங்க அப்பன். வந்து வாங்க, எல்லாத்தையும் தூக்கின்னு வரலாம் அங்க இருந்து. உங்க அம்மா எங்க போயிட்டா? ஜே, இந்த நீ கேட்டதா இருக்கான்னு பாத்துக்கோ. சமையல் பூஜை சாமான்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். கோலம் எப்படி இருக்கு? கோலமா? சூப்பர். அப்பா அப்பா, இவங்க கோலமே போட்டு விட மாட்டேங்கிறாங்கப்பா. அம்மா, பொங்கல் மூணு நாள் மா, இன்னைக்கு இவ போட்ட நாளைக்கு நீ போட்டுக்கோ. யாரு இவ கோலம் போட போறல? சூப்பர். ஷபா, என்ன கூட்டம், என்ன ரேட்டு! இந்த அமௌண்ட் எல்லாம் விவசாயிகளுக்கு போனா சந்தோஷமா தான் இருக்கும். அப்பா, விவசாயத்துக்கும் பொங்கலுக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? பொங்கலோட உண்மையான பெயரே உழவர் திருநாள். இந்த விவசாயத்துக்கு எதெல்லாம் பயன்பட்டுச்சோ அதுக்கு உழவர்கள் நன்றி சொல்ற நாள் தான் இந்த பொங்கல். ஓ, அப்பனா எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே மாதிரியே உங்களுக்கு ஃபார்மர்ஸ் டேவா? அப்படியும் சொல்லலாம். ஏம்பா? தோபர், மதர்ஸ் டே வந்துருச்சு. என்ன வெறும் பானையா வாங்கிட்டு சொன்ன? கலர் பானை தானே வாங்கிட்டு சொன்ன? பானைக்கு கலர் அடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, அடிச்சுட்டா போச்சு. அப்பா, பொங்கல் ஏன்பா மூணு நாள் கொண்டாடுறோம்? அதுவா, மூணு நாள் எதுக்குனா, முதல் நாள் சூரிய பொங்கல். இந்த சூரியன் தான் விவசாயத்துக்கு மிக பெரும் நண்பன். அதனால இந்த விவசாயத்துல விளைஞ்ச தானியங்கள், காய்கறிகள், அரிசி இதெல்லாம் போட்டு கூட்டு பொரியல் சாம்பார்னு வச்சு அத சூரியனுக்கு படைக்கிறதுனாலதான் சூரிய பொங்கல். ஏப்பா நம்ம கத்தும்போது பொங்கலோ பொங்கல்னு கத்துறோம்? பானையில அரிசி பொங்கி வரும்பொழுது இந்த மக்களோட சந்தோஷமும் வளமும் பொங்கி வரணும்ன்றதுனால தான் அந்த பொங்கல் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க. அப்போனா அது என்னப்பா மாட்டு பொங்கல்? எப்படி சூரியன் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான நண்பனா இருக்குதோ அதே போலதான் மாடுகள். மாடுகளை உழவர்களின் உற்ற நண்பன் சொல்லுவாங்க. விவசாயத்துக்கு மாடுகள் ரொம்பவே பயன்படுறதுனால அந்த மாடுகளையும் நாம கொண்டாடணுன்றதுக்காகத்தான் மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. அந்த மாட்டுக்கு கொம்பெல்லாம் நல்லா பெயிண்ட் அடிச்சு அந்த மாடை நல்லா அலங்காரம் பண்ணி ஊரு ஃபுல்லா சுத்தி கொண்டு வருவாங்க பாரு. ரிப்பன் எல்லாம் கட்டி அழகா இருக்கும். அது என்னப்பா காணும் பொங்கல்? அதுதான் முக்கியமான நாள். எப்படி சூரியன் மாட்டுக்கு ரெண்டு நாள் நாம பொங்கல் கொண்டாடுறோமோ, மக்கள் அவங்க விவசாயம் பண்ண பொருட்களை வாங்கறது மக்கள் தானே, அதே போலதான் ஊர்ல எவ்வளவு விவசாய மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூடி அந்த ஊர்ல உரியடிக்கிற நிகழ்ச்சி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், ஏகப்பட்ட கொண்டாட்டமெல்லாம் பண்ணி முக்கியமா பொங்கலுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸ காணும் பொங்கலன்னைக்கு தான் போடுவாங்க. அந்த மாட்டை வண்டியில கட்டிட்டு வருவாங்க பாரு. ஊர்ல நடக்கிற பொங்கல் மாதிரி சான்ஸே இல்ல போ.
சரி அப்பா வேற கலர் எடுங்க, டிசைன் போடணும். ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க, பொங்கல் பொங்க போகுது. ஐ வாங்க பாருங்க, ஏய் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஜெய் சீக்கிரம் எடுத்துட்டு வா, சாமிக்கு படைக்கணும்னா. நீங்க போங்க, நான் வரேன். நல்லா பொங்கிருக்கே. அப்பா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தா கொண்டு வாங்கப்பா. வரேன் வரேன். ஸ்நாக்ஸ் ரெடி. என்னப்பா ஸ்நாக்ஸ் கேட்ட கரும்பு கொண்டு வரீங்க? மா கரும்பு தான்மா பொங்கலோட ஸ்நாக்ஸ். இது வெட்டணுமே. ஜெயஸ்ரீ கத்தி இருந்தா கொண்டு வா, ஏன் கரும்பு வெட்டணும்? இப்ப எது கத்திட்டே இருக்கீங்க? கரும்பு வெட்டணும்னு கத்தி கேட்டேன். கரும்பு வெட்ட கத்தியா? ஐயோ இப்போ பாரு. இப்ப தெரியுதா அப்பாவோட எலும்பு ஏன் அடிக்கடி உடையுதுன்னு? இதுக்கு போய் கத்தி அது இதுன்னு. அம்மா கூபே, அம்மா கூபே, என்னடா அடி ஆச்சு உங்களுக்கு? அம்மா கூபே, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் என்ன ஒரு கரும்பா இவ்ளோ? ஓ கரும்பு, நாலு கரும்பு, நாலா கரும்பா? நாலு கரும்பா? மூணு நாள்ல சாப்பிட வேண்டிய கரும்பா ஒரே நாள்ல சாப்பிட்டீங்களா? சரி அதுக்கு எதுக்கு இப்ப வாக்கிங் போற? நாய் மாதிரி வாய் ஏன்னு வச்சிருக்கீங்க? அக்கா அப்பா அதிர்ஷத்தை கேட்காதீங்க, அம்மா வாயில அடிச்சிருவாங்க. நாக்கு அதிர்ஷம் அதிர்ஷம். முடிஞ்சுன்னு நினைச்சீங்களா? இல்ல இன்னும் எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஐயோ சே, நம்மளுக்கு மாடு முக்கியம். சூப்பர். ஐயோ ஐயோ அம்மா, அப்பா அப்பா அப்பா, தலைவ வேற என்ன அழியா பார்க்க கொள்ளம். நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்து சொல்லுங்க. என்னடி மட்டு பொங்கல் எழுதிருக்க? கால் எங்க? அதுல நாலு கால போட்டல, அதுல ஒரு கால போட மிஸ் பண்ணிருப்பேன். சரி அத விடுங்க, கோல் எப்படி இருக்கு? அம்மாக்கு சொன்னதே இவகிட்ட சொல்லிருவோம். சூப்பர். அப்பாக்கு ஒரு சூப்பர் கூட சொல்ல தெரியல. கவலைப்படாத மாடு, உன் அடுத்த வருஷம் ரொம்ப பெருசா வரையறா. என்னமோ ஏதோ சூப்பர். ஐயோ சொந்தக்காரங்க சொல்ல, கேக்கு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல, பத்து பேருக்கு சமைக்கணுமா, சாப்பாடு கூட சொல்லியே. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கே. இப்ப கேக் வாங்கிட்டு வந்துடலாம் பேசாம. இல்ல அப்படியே மேலே என்ன புலம்பிட்டு இருக்க? என்ன? ஐயோ சாரி பா மாமா. எதுக்கு சாரி? நான் கேக் கூட சொல்லல. கை கூட ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு மாட்டு பொங்கல்ல. ஓ நோ. ஹாப்பி பர்த்டே டு யூ. நீ எரும மாடு தானே? நீ எரும மாடு தானே? இன்னுமா பர்த்டே விஷ் பண்ணுவே? இன்னுமா பர்த்டே விஷ் பண்ணுவே? பர்த்டே வா பர்த்டே. மாட்டு பொங்கலுக்கு பர்த்டே சொல்ற பெரிய எரும மாடு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதேதான்
சோ இந்த வீடியோல வந்து நாங்க எப்படி அழகா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட பயங்கரமா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, அத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவுடி பேபி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து ரவுடி பேபி சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே டமாடா மீடியா சைட்ல இருந்து ஒரு பிக் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃப்ரம் டீம் ரவுடி பேபி. தேங்க்ஸ் ஃபார் 2 இயர்ஸ் ஆஃப் லவ். என்ன சவாலஞ்சோ, நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கறேனானு பாத்தறலாமா? வரட்டா, தேவலாம ஒத்துக்கணுமோ, வேற வழி. மாமா மருகையாவா? சரி